வெல்கம் டு மை ரெசிபீஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது நவதானிய தோசைங்க. நவதானியம் அப்படின்னா வீட்டில் என்னெல்லாம் உங்களுக்கு சுண்டல் சாமான்லேருந்து பருப்பு வகைகள் இருக்கோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் அதுதான் அப்படிலாம் இல்லை, அளவும் கிடையாதுங்க. எது வேணாலும் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், நல்லாவே வரும் இது தோசை. இதுக்கு இப்போது ஃபஸ்ட்டு இது வந்து பச்சரிசிங்க, அது வந்து புழுங்கல் அரிசி, ஒரு நாலு வெந்தயம் போட்டிருக்கேன். அப்புறம் இது வந்து சாமை அரிசி. இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு கப்பு அளவுக்கு இருக்குது, இந்த கப்பில் ஒரு கப்பு இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து இதே கப்பில் ஒரு அளவு இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேங்க. ஒரு தோராயமாக தான், அளவெல்லாம் இல்லைங்க. ஒரு பிடி வெள்ளை காராமணி, சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் அவுல், ஒரு ரெண்டு ஸ்பூன் கோதுமை ரவை, கோதுமை இல்லை சரி கோதுமை ரவை இருக்கேன்னு எடுத்துக்கிட்டேன். கடலைப்பருப்பு, இது வந்து கொள்ளு, இது கருப்பு உளுந்து, முழு உளுந்து இல்லை உடச்ச உளுந்து, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, பச்சைப்பயிர், இது வந்து கம்பு. இதுதான் இருக்கணும்லாம் இல்லைங்க, கொண்டக்கடலை இருக்கலாம், பட்டாணி இருக்கலாம். சுண்டல் சமயத்தில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு கைப்பிடி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இந்த சுண்டல் சாமை எல்லாத்தையும் உங்களுக்கு வேணுங்கிற அளவு எடுத்துக்கிட்டு அதே ஈக்குவல் அளவு ரைஸ் எடுத்துக்கணுங்க. இது ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் தப்பு இல்லை, நல்லாவே வரும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றாக்கி நல்லா கழுவணும், நல்லா ஒரு நாலு வாட்டி கழுவிட்டு ஊற வச்சிடணும். 8 hours ஊறணுங்க, 8 hours ஊறிட்டு அதுக்கப்புறம் இதை அரைக்கணும். நான் உங்களுக்கு அரைக்கும்போது என்னெல்லாம் போட்டு அரைக்கணும்னு காட்டுறேன். இப்போ இது கழுவியாச்சு, இதை ஊற வச்சுருக்குங்க. 8 hours ஊறணுங்க, ஏன்னா எல்லாமே சுண்டல் வெரைட்டி இல்லைங்களா, அதனால் நல்லா ஊறினா தான் ஜீரணம் ஆகும் நமக்கு. ஊறிட்டு அரைக்கும்போது உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த தோசை வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், இது அரைக்கிறதும் நிறைய கணிசப்படுங்க, அதனால் கொஞ்சமாக போட்டாலே நிறைய வருங்க. இப்போ இது நல்லா ஊறிடுச்சு பாருங்கள், நல்லா உப்பி வந்திருக்கு. கருப்புழுந்தெல்லாம் தோலெல்லாம் எடுக்கக்கூடாதுங்க. இது கூட பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், தோலோட ரெண்டு பல், பூண்டு, பச்சை மிளகாய், ஒரு பிடி கருவேப்பிலை, மிளகு ஜீரக பொடி, பெருங்காயம், உப்பு, இதெல்லாம் இந்த மிக்சியில் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே மிக்சியில் ஒரு ரன் கொடுத்துட்டு அப்புறமா கிரைண்டரில் போடுங்க, நல்லா நுரைச்சிக்கிட்டு வரோம். இல்லை எங்களுக்கு மிக்சியே போதும்னா கூட அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்காமல் நம்ம தோசைக்கு ஆட்டுற மாதிரி ஆட்டணுங்க. நான் உங்களுக்கு ஆட்டும்போது காட்டுறேன். இப்போ இது மாவு அரைச்சாச்சுங்க. இப்போ தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் நான் அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம என்ன பொருட்கள் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க இதில் கலர் வரும். கொண்டக்கடலையெல்லாம் போட்டோன்னா, கருப்பு கொண்டக்கடலாம் போட்டோன்னா ப்ரௌனாக இருக்கும். அதனால் இதே கலர் தான் உங்கள் வீட்லேயும் வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் என்ன சுண்டல் போடுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான். பச்சை பட்டாணியெல்லாம் போட்டோன்னா அது ஒரு கலராக இருக்கும். அதனால் உங்கள் வீட்டில் என்னென்ன சுண்டல் இருக்கோ அதெல்லாம் போட்டு செஞ்சு பார்க்கலாம், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதை வந்து நான் சாயந்தரம் தாங்க ஊற்றப்போனேன், அதனால் இதை இப்போ அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நீங்கள் வந்து உடனே ஊற்றணும் அப்படின்னா கூட ஒரு 1 hour வச்சுருந்துட்டு அப்புறம் ஊற்றுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நாளைக்கு சரி ஈவினிங் தோசை ஊற்றும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். மாவு பாருங்கள், நல்லா ஊரே நல்லாயிருக்கு. ரொம்ப மட்டும் புளிக்கக்கூடாதுங்க, ரொம்ப புளிச்சா ரொம்ப பொங்கும். ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ரெண்டு தோசை மூணு தோசை சாப்பிட்டாலே ஃபில்லிங்காக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கேரட் துருவி போட்டுக்கலாம், வெங்காயம் நறுக்கி போட்டுக்கலாம், அப்படி இல்லாம கூட இதை ஊற்றலாங்க. இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. தயிர், நம்ம அரைச்ச அந்த மாம்பழக்காய், அந்த சட்னி, வெண்ணெய், இது கூட எல்லாம் சர்வ் பண்ணலாம். வெல்லம் கூட நல்லாயிருக்குங்க. கார சட்னி எது கூடனா நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது மாம்பழ சட்னிங்க. மாம்பழம் பழமாக இருக்குன்னு நினச்சிட்டு கட் பண்ணால் அது காயாக இருந்து போச்சு, அதனால் அது துவையல் பண்ணி சட்னி ஆக்கிடலான்னுட்டு. உளுத்தம்பருப்பு வேணுங்கிற அளவு, ஜீரகம் கொஞ்சோண்டு, காஞ்ச மிளகாய் கொஞ்சோண்டு, பெருங்காயம் வச்சுருக்கேன். அதை வறுத்துட்டு அரைக்கும்போது போட வேண்டிய உப்பு. லைட் கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே ஆஃப் பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பு வேண்டாம். வாசனை வந்து ஃப்ரை ஆகிடுச்சுங்க, இப்போ ஆஃப் பண்ணிடலாம்.
இது கூட ஃபஸ்ட்டு நல்லா பொடி பண்ணிக்கணும் உப்பு போட்டுட்டு. அதுக்கப்புறம் மாம்பழம் போட்டு அப்படியே ரன் பண்ணுறது தான். தண்ணி ஊற்ற வேணாங்க, இதுவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சோண்டு தேங்காய் வச்சுக்கலாம். இப்போ சட்னி அரைச்சாச்சுங்க. நல்லா ஸ்வீட்டு, காரம், புளிப்பாக சூப்பராக இருக்குங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.